இந்த வீட்ல நீ உண்மையா இருந்தாதான் தேவனுடைய பெரிய வீட்டுக்குள் கொண்டு போய் கர்த்தர் உன்னை வைப்பார். அதனால தான் மோசேயை பார்த்து சொல்றாரு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இன்னைக்கு உங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையே கிடையாது. முந்தையெல்லாம் வீட்டுல இந்த தாத்தா பாட்டின்னு யாராவது இருப்பாங்களே, அவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு படுக்க போற நேரத்தில் இந்த பேர பிள்ளைகளுக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி இந்த பைபிள் கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்போதான் நீங்க வந்த உடனே தாத்தா பாட்டியை விரட்டிடுறீங்க. நீங்க வர்றதே அதுக்கு தான். ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வந்த உடனே விரட்டுறது மாமியாரும் மாமனாரும் தான். இப்போ சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளும் இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, பிள்ளை சாப்பிடலையா வீடியோ கேம்ஸ், பிள்ளை தூங்க மாட்டேங்குதா உடனே கேம்ஸ், ஒன்று செல்போனு இல்லை ஐபேடு, அப்படி இல்லைன்னா டிவி. எப்படி உன் பிள்ளை வரலாறு போகும்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்ல படிப்பு கொடுத்துட்டா, நல்ல சாப்பாடு கொடுத்துட்டா, நல்ல ட்ரெஸ் கொடுத்துட்டா உன் பிள்ளை பரலோகத்துக்கு போகாது. நல்ல சர்ச்சு கொடுத்தாதான் உன் பிள்ளை பரலோகத்துக்கு போகும். நல்ல வசனம் கொடுக்கணும், டெய்லி உன் வீட்டில் வேத பாடம் இருக்கணும், டெய்லி உன் வீட்டில் வீட்டு ஜபம் இருக்கணும். உட்காந்து ஒரு அரை மணி நேரமாக குடும்பமாவது ஜபம் பண்ணணும்.